அனைவருக்கும் வணக்கம். அக்ரி லெஜெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அந்த பெல் பட்டனை அழுத்தவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே மற்றும் வேளாண் பெருமக்களே, அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்று நாம் பஞ்சகவ்விய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் பால் மற்றும் தயிர் மற்றும் நெய் இவற்றை எப்படி நாம் வந்து ஏற்றுமதி செய்யலாம், இவற்றை எப்படி பாதுகாப்பாக விற்பனை செய்ய முடியும், இவற்றிற்கான வியாபாரம் எங்கெங்கு உள்ளது என்பதை பற்றி காணலாம். ஸோ முதலில் நாம் வந்து பால் பொருட்களை பற்றி பார்க்கலாம். இப்போ பால், நாட்டு மாட்டு பால் தனியாக அதற்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அதனால் தனியாக அதை வந்து நாட்டு மாட்டு பால்னே சொல்லி அதை வந்து நிறைய டபுள் விலைக்கு நம்ம விற்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஏற்றுமதி பண்ணுறோம், அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதை வந்து நாட்டு மாட்டு பால் வந்து 5 மடங்கு விலை அதிகமாக உள்ளது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு நெய், அப்புறம் நாட்டு மாட்டு வெண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு தயிர், நாட்டு மாட்டு மோர், இவை எல்லாமே மிக அதிக அளவில் விற்கப்படுகிறது, மிக அதிக விலையில் விற்கப்படுகிறது. எனவே நாம் நாட்டு மாட்டு பொருட்களை ஆர்கானிக் என்று சொல்லி அல்லது நேச்சுரல் வே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவற்றை வந்து விற்பனை செய்து பெரும் லாபம் ஈட்டலாம். அதுவும் இல்லாமல் மில்கில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாலில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ட் மில்க்லாம் வந்துருச்சு. ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்குது, பாதாம் ஃப்ளேவர் இருக்குது, ரோஸ் மில்க் ஃப்ளேவர் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தான். ஸோ பால் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கிறதுக்கு நம்ம பாஸ்டரைசேஷன் பண்ணுறச்சு இதையும் இந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணிட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு விற்பனை செய்ய ஒரு வசதியான ஒரு பொருளாக மாறும். அது மாதிரி தயிர்லேயுமே இப்போ வந்து ஃப்ளேவர் போடுறாங்க, ஏலக்காய் தயிர் இருக்குது. அதில் வந்து விதவிதமான பிராண்ட்ஸ் நான் பார்த்தேன். எஸ்பெஷலி நாகப்பழத்தை போட்டு தயிர் அந்த ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவரில் இருக்குது தயிர், அதை யோகர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து யோசித்து அந்த பேரை மட்டும் மாற்றி வச்சோம்னா நமக்கு வந்து புது புது பொருட்கள் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய அந்த திறன்களை வந்து யோசிக்கிற திறன் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து புது புது பொருட்கள் உருவாகும். எல்லாரும் செய்கிறது நம்ம செய்ய முடியாது, கொஞ்சம் புதுமையாக யோசித்து இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். ஸோ பால் பொருட்களில் கூட இவ்வளோ லாபம் வந்து நமக்கு ஈட்ட முடியும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா தயிர், இப்போ தயிர் மோர் இதெல்லாம் கூட வந்து பாட்டிலில் பேக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க. இது நல்ல ஒரு விற்பனைக்கான ஒரு களமாக உள்ளது. ஸோ எனவே இந்த விற்பனை செய்ய எந்த கவலையும் பட வேண்டாம். ஆன்லைனில் போங்க, இல்லைனா வந்து பக்கத்தில் இருக்க அந்த டைரி கடைகள் இருக்கும், அங்கே விற்கலாம். எல்லாம் வந்து பலவிதமான நாட்டு மாட்டு சம்மந்தப்பட்ட விற்பனை கூடங்கள் இருக்குது, அங்கே போய் கூட நம்ம வந்து சேல் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இந்த ஃப்ளேவர்ட் மில்க், இது மாதிரி புது புது ஐடியாஸ், புது புது பொருட்கள் இவற்றுக்கு நிறைய வந்து ஒரு வரவேற்பு உள்ளது. எனவே இவற்றை நாம் செய்து பயன்பெற முடியும். இப்பொழுது நெக்ஸ்ட் டாபிக், பஞ்சகவ்ய விளக்குகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சகவ்ய விளக்குகள் மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர் மற்றும் நெய்யால் செய்யப்படுகிறது. பஞ்சகவ்யம் எப்படி நாம் பயிர்களுக்கு தெளிக்கிறோமோ அதே பக்குவத்தில் இவற்றை விளக்குகளாக செய்யும்போது பைண்டிங் பவுடர் என்று ஒன்றை கலந்து அவற்றை கெட்டியான வடிவத்தில் செய்ய முடியும். அவற்றை எரியூட்டும்போது, அவற்றை நெய் ஊற்றி எரிய வைக்கும்போது இவை ஒரு ஹோமத்தின் நன்மைகளை நமக்கு பயக்கும். இப்போ ஹோமம் நடக்கும்போது நமக்கு நிறைய வந்து அந்த புகை வரும். அந்த புகை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சுவாசத்துக்கும் நம்ம வந்து உள்ள சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அந்த ஹோமத்தில் கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் ஒரு பஞ்சகவ்ய விளக்கை எரியூட்டதால் கிடைக்கின்றது. பஞ்சகவ்ய அந்த விளக்குகள் முழுமையாக எரிந்துவிடும். எனவே அவற்றை ஒரு மண் விளக்கில் வைத்து எரிய வைக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு அவசியம் பஞ்சகவ்ய விளக்குகள் தேவைப்படுகின்றது. எனவே நாம் இவற்றின் அச்சுகளை செய்து இவற்றை விற்பனை செய்யவும் இவற்றை வாங்கி கொள்ளவும் ஆன்லைனில் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளன. அவற்றின் தொடர்பு கொண்டு நாம் இவற்றை விற்க முடியும். மேலும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, தூப் ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதுபத்திகள், இவையெல்லாம்
செய்ய முடியும். ஸோ ஒரு பஞ்சகவியத்திலேருந்து இத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றது. இவற்றை வியாபாரமாகவே செய்யலாம், வீட்டிலிருந்தே இவற்றை பற்றி செய்யலாம். மேலும் காளை மாடுகள் இருந்தால் கூட அவற்றின் சாணத்திலிருந்து இவற்றை செய்யலாம். அந்த சாணம் முதல் முதலில் காலை முதல் முதலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது மாதிரி கோமியமும் காலையில் முதல் முதல் வர அந்த கோமியத்தையே கொண்டு செய்ய முடியும். இவை மனிதர்களின் மருந்தாக பயன்படுவது சிறிது அரிதாக உள்ளது. எனவே பயிர்களுக்கும் இந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் இந்த பஞ்சகவ்யம் பயன்படுவதால் நாம் இதை எளிதாக விற்பனை செய்து லாபம் ஈட்ட முடியும். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றிகள், அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகள், அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.